தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தகவல் தொடரில் இன்று காணாமல் போன அடையாளங்கள். நேயர்களே, முன்னுரையாக ஒரு செய்தி. அதாவது ஒரு நூற்றாண்டு காலத்திற்கு முன்பு என்று பார்த்தால் ஒரு லேண்ட்மார்க் என்று சொல்லுவார்கள். ஒரு குறிப்பிட்ட ஊரினுடைய அமைப்பு, ஒரு குறிப்பிட்ட நகருடைய அமைப்பு என்பது பெரும்பாலும் மாறாமல் இருக்கும். சென்னை என்று சொன்னால் எல்ஐசி பில்டிங்கை சொல்லுவார்கள். திருச்சி என்று சொன்னால் மலைக்கோட்டை சொல்லுவார்கள். ஆக இதுதான் ஒரு அடையாளமாக இருந்தது. ஆனால் இப்போதெல்லாம் மாற்றங்கள் ஏராளமாக நிகழ்ந்து வருகின்றன. 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த விஷயங்கள் வந்து இப்போது இல்லாமல் போய்விடுகின்றன. அந்த வகையில் குறிப்பாக கிராமங்களில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து காணாமல் போகின்றன என்பதை லேசாக கோடிட்டு காட்டும் ஒரு செய்தி அண்மையில் பத்திரிகையில் படித்தது. காலச்சக்கரம் எவ்வளவு வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறது என்பதை கிராமங்களினுடைய அடையாளங்கள் மாறி வருவதை கொண்டே நாம் தெரிந்து கொள்ளலாம். கிராமங்களினுடைய தனித்துவமான அடையாளங்களாக விளங்கிய இடங்கள், பொருட்கள், பழக்க வழக்கங்கள் என அனைத்தும் இன்று மாறிவிட்டன, காணாமலும் போய்விட்டன. இதனால் பல வகையான அடையாளங்களை கிராமங்கள் இழந்தாலும் சில பழக்க வழக்கத்தால் தனக்கான அடையாளங்களை ஏதோ ஓரளவுக்கு தக்க வைத்துக் கொண்டும் இருக்கின்றன. சரி, ஆக கிராமங்களின் அன்றாட பயன்பாட்டில் இருந்த பொருட்கள், இடங்கள் கூட கால ஓட்டத்தில் காணாமல் போய்விட்டன. ஒரு காலத்தில் புழக்கத்தில் மக்களோடு ஒன்றிருந்த பொருட்கள் கூட இன்று நினைவு பொருட்களாக மாறிவிட்டன. வீட்டின் முன்பு கால்நடைகள், தெருக்களில் விளையாடும் குழந்தைகள், வீட்டு திண்ணையில் முதியவர்கள், தாவணி அணிந்த பெண்கள், ஆக இப்படி அன்றாட நிகழ்வுகளை அரசி ஆராயும் போது எவ்வளவோ மாற்றங்கள். கிராமங்களில் குக்கிராமங்களில் போனாலும் கூட தெருவெங்கும் தார் சாலைகள், கான்கிரீட் வீடுகள், சுடிதார் போட்ட சிறுமிகள், வீட்டின் முன்பு 2 சக்கர 4 சக்கர வாகனங்கள் என்றெல்லாம் நகரத்துக்கு இணையாக கிராமங்களும் மாறிவிட்டன. கால ஓட்டத்தில் காணாமற் போன பல அடையாளங்கள் என்பது உண்டு. உதாரணமாக ஊர்க்கிணறு என்று சொல்லுவார்கள், பொதுக்கிணறு. குடிநீருக்கும் மற்ற பயன்பாடுகளுக்கும் ஒரு காலத்தில் ஏரிகள் தான் ஒரு பிரதானமாக இருந்தன. ஆனால் நாளடைவில் சரியான பராமரிப்பு இல்லாது போனதால் கால்நடைகளுக்கும் மற்ற பயன்பாடுகளுக்கும் மட்டுமே ஏரிகளின் தண்ணீர் பயன்படுத்தப்பட்டது. அப்போதெல்லாம் ஊர்க்கிணறு, பொதுக்கிணறு எனப்படும் கிணறு தான் மக்களுடைய தாகத்தை தீர்த்து வந்தது. ஜாதி, மதம், ஏழை, பணக்காரன் இந்த பாகுபாடு எல்லாம் இல்லாமல் பயன்பட்டு வந்த ஊர்க்கிணறு என்பது காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் பரபரப்பாக இருக்கும், மற்ற நேரங்களில் ஆர்ப்பாட்டமின்றி அமைதியாக இருக்கும். ஊர்க்கிணறு பெரும்பாலும் குடியிருப்புகளை ஒட்டினார் போன்று ஒதுக்குப்புறத்தில் அமைந்திருக்கும். இப்போது ஆழ்துளை குழாய்களினுடைய உபயம் அது வந்த பிறகு குடிநீர் திட்டத்தினால் தெருக்களில் தண்ணீர் விநியோகம் போன்றவற்றால் காலப்போக்கில் ஊர்க்கிணறு என்பது காணாமல் போய்விட்டது. அன்று குடிநீர் விநியோகத்தில் பிரதானமாக விளங்கிய ஊர்க்கிணறு இன்று குப்பை தொட்டிகளாக மாறிவிட்டன. அதை தூர்த்து விடுகிறார்கள். ஊர்க்கிணறு காணாமல் போக காரணமாக இருந்தது என்ன என்றால் கைப்பம்பு. இப்போது இந்த கைப்பம்பு என்பதும் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது. சரி, அதே போல இன்னொன்று சுமைதாங்கி என்பார்கள். சுமைதாங்கி என்பது ஊருக்கு வெளியே வனப்பகுதிகளில் சாலை ஓரங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். பெரிய ஒரு 2 கம்பம், கல் கம்பங்கள் இருக்கும். அதன் மேல் கிடைமட்டத்தில் ஒரு கல் என்பது இருக்கும். ஆக ஒரு செங்குத்து வடிவில் 2 கம்பங்கள், அந்த 2 கம்பத்தையும் இணைக்கக்கூடிய வகையில் ஒரு கிடைமட்டமாக ஒன்று, இதுதான் சுமைதாங்கி. ஆக இந்த சுமைதாங்கியில் எவ்வளோ பெரிய பளு தலையில் சுமந்திருந்தாலும் அதை அப்படியே வச்சிடலாம், திரும்ப தூக்கிக்கலாம். கீழே வச்சுட்டு தூக்குறது என்பது சிரமம். அதே மாதிரி கிராமப்புறங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் விறகு சுமை இருக்கும், அதை அந்த சுமைதாங்கியில் சாத்தி வச்சுட்டு திரும்ப அவர்களே தூக்கி கொள்வார்கள். ஆக இன்னொருவர் தூக்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் தாங்கக்கூடியது சுமைதாங்கி. ஆக மக்களினுடைய பழக்க வழக்கங்கள் இன்று மாறிவிட்டதால் சுமைதாங்கி அமைப்பு அப்படிங்கிறது இல்லாமல் போய்விட்டது. ஏற்கனவே இருந்த சுமைதாங்கிகளும் பயனற்று போய்விட்டன. அவை வெறும் காட்சி பொருளாக மட்டும்தான் இருக்கின்றன. அதே மாதிரி இன்னொன்று முக்கியமானது திண்ணை. அன்னை எப்போ காலியாகும், திண்ணை எப்போ காலியாகும் என்று கூட கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க. ஆக இந்த திண்ணைங்கிறது என்னன்னு கேட்டால் முதியவருடைய கடைசி கால இருப்பிடம் எது என்றால் திண்ணை. ஆக அந்த திண்ணையை கொண்ட வீடுகள் தான் முதல்ல எல்லாம் இருந்தது. இப்போ அது மாதிரி வீடுகளை பார்க்க முடிவதில்லை. இருக்கின்ற வீடுகளிலும்
திண்ணைப்பகுதி என்பது பயன்பாடு இல்லாத இடமாகத்தான் இருக்கிறது. வீட்டிற்கு வரக்கூடிய உறவினர்கள் நண்பர்கள் இவர்களையும் வரவேற்கும் போதே திண்ணையை காட்டி உட்காருங்கள் என்று சொல்வதுதான் மரியாதையாக அந்த காலத்தில் கருதப்பட்டது. வயதான காலத்தில் தரையில் உட்காரவோ எழுந்திருக்கவோ முடியாத போது, அப்பெல்லாம் அந்த சேரு இது மாதிரி பெஞ்ச் இதெல்லாம் இல்லாத காலத்தில் முடியாத போது இந்த திண்ணை தான் அந்த வயதானவர்களுக்கு உற்ற தோழனாக விளங்கியது. கடந்த ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு கிராமத் தெருக்களில் நடந்து செல்லும் போது வீட்டினுடைய முன்புறத்தில் திண்ணையில் முதியவர்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பதை பேசிக் கொண்டிருப்பதை பார்க்க முடியும். அதனால் முதியவர்கள் வசதிக்காக திண்ணையில் வந்து உட்கார்ந்து சுவற்றில் சாய்ந்து கொள்வதற்கு கூட வசதியாக ஒரு ஒரு கர்வேச்சர் ஷேப்பில் இருக்கும். ஆக ஒரு சாய்வு தாள அமைப்பும் அதற்கு மேலே ஒரு சின்ன மாடமும் கூட வச்சிருப்பாங்க, ஒரு செல்ஃப் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த மாடம் ஒரு விசேஷ காலங்களில் வந்து விளக்கேற்றி வைப்பதற்கு இடமாக இருக்கும். மற்ற நாட்களில் முதியவர்களுக்கு தேவையான ஒரு தண்ணீர் சொம்போ ஒரு வெற்றிலை பாக்கு பொட்டலோ இதெல்லாம் வைத்துக் கொள்வதற்கு ஒரு செல்ஃப் மாதிரியும் கூட அதை வைத்திருப்பார்கள். அதே மாதிரி தான் டூரிங் டாக்கீஸ், அந்த திரையரங்கு என்பது. ஆக இப்படி கிராமப்புறங்களினுடைய அடையாளங்கள் நாளுக்கு நாள் மறைந்து வருகின்றன, காணாமல் போய்விடுகின்றன. ஆக இவற்றையெல்லாம் புத்தகத்தில் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலம் என்பது விரைவில் வந்துவிடும் என்கிற அச்சமும் நிலவுகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம்.